ஹலோ விவர்ஸ் இந்த இரண்டு ராசிக்கு மட்டும் சனியின் பாதிப்பு அப்படின்றது வரவே வராது என்று சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இரண்டு ராசிகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த தகவலை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களில் ஜோதிடம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதுங்க சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ சனி கருதப்படுகிறார் மந்தன் மகேசன் ரவிபுத்ரன் நொண்டி முடவன் ஜடாதரன் ஆயுள் காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சனி சூரியனின் ஆவார் பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆவர் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் தங்கும் கிரகம் சனி ஆவார் இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறதுங்க சனியின் ஆட்சி வீடு மகரம் மற்றும் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச வீடு மேசம் பகை வீடு சிம்மமாகும் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்கிரன் ராகு கேது சம கிரகம் குரு சனிக்கு பகை கிரகம் சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திராட்டத்தை ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதி ஆவார் சனி திசை வருடங்கள் வருடங்களாகும் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமாகவும் இல்லாமல் அழியாக இருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதி தேவன் என குறிப்பிடப்படுகிறார் அதாவது ஒரு நபர் தன்னை அறியாமல் செய்யும் தவறுகளுக்கு கூட அவருக்கான தண்டனையை வழங்கி நீதியை நிலைநாட்டும் தன்மை கொண்டவர் எனவேதான் பெரும்பாலான மக்கள் சனிக்கிரக பயிற்சி என்றாலே மிகவும் கலங்குகின்றனர் ஏழரை சனிக்காலம் என்பது ஒரு நபரின் வாழ்நாளில் மூன்று முறை வரும் முதல் முறை வரும் ஏழரை சனி மங்கு சனி அப்படின்னு சொல்லப்படுங்க இரண்டாம் முறை வரும் சனி பொங்கு சனி என்றும் மூன்றாம் முறை வரும் ஏழடி சனி மாரக சனி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி திசை சனி கோச்சாரம் போன்ற ஜாதக ரீதியான சனியின் பாதகமான அமைப்பினாலும் பல துன்பங்கள் சோதனைகளை சந்திக்க நேரிடுகிறதுங்க எப்படிப்பட்ட சனி கிரகத்தின் திசா புத்தி கோச்சார காலத்திலும் பாதக பலன்கள் ஏற்படுவதை குறைத்து நற்பலன்கள் ஏற்படுவதற்கு சித்தர்கள் வழியையும் சொல்லியிருக்கிறார்கள் மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்ற மனதை செம்மையாக்கி சித்தத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளும் மனிதர்களை சித்தர்கள் என அழைக்கின்றோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருந்து வந்துள்ளனர் அந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக கருதப்படுபவர் அகத்தியர் பெருமான் அகத்திய பெருமான் ஜோதிடம் மருத்துவம் மந்திரம் போன்ற சகல கலைகளிலையும் வல்லமை பெற்ற ஒரு சித்தர் ஆவார் அந்த அகத்திய பெருமான் ஜோதிடத்தை பற்றி பல செய்யுட்களையும் ஏற்றியுள்ளாருங்க அதில் மனிதர்களுக்கு சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதையும் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கானதையும் சொல்லியிருக்கிறார் நாம் சனி தோசத்தை எப்படி நீக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை குளித்து முடித்து கிழக்கு நோக்கி நின்று கொண்டு பருதி என்னும் சூரிய பகவானை வணங்கி ஓம் கிளி சிவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இப்படி ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வர நம்மை உடும்பு போல் பற்றி நின்ற சனீஸ்வர தோஷம் விலகிவிடும் இது ஏராளமானோர் செய்து பயனடைந்த முறையாக உள்ளதுங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் மது மாமிச உணவு தீய சொற்களை பேசுவது போன்றவற்றை அறவே தவிர்த்து மந்திர உச்சாடனம் செய்யும் பொழுது நிச்சயமாக பலனை கொடுக்கும் அதேபோல எப்படிப்பட்ட சனி தோஷமாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்த பின்பும் கூட ஒரு முறையாவது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் அல்லது திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போன்றவற்றிற்கு சென்று சனி பகவானை வழிபாடு செய்வது சிறந்ததுங்க இவ்வாறாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வணங்கும் பொழுது எப்படிப்பட்ட தோஷமும் விலகிடுங்க பொதுவாகவே சனிப்பயிற்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கிறதோ நிச்சயமாக அதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள் ஆனால் சனி ராசியின் சொந்த வீடான மகரம் மற்றும் கும்பம் ராசிக்கு சனியின் பாதிப்பு அப்படின்றது நிச்சயம் வராதுங்க தனது சொந்த ஆதிபத்திய நிலையில் பிறந்தவர்களான கும்பம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க அப்படியே பாதக பலன்கள் இருந்தாலும் கூட சற்று குறைவாக தாங்க இருக்கும் மேலும் எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் திருநள்ளாறு சென்று வர அவை நம்மை விட்டு விலகிவிடுங்க பொதுவாகவே குரு சனி பகவான்களின் பெயர்ச்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுங்க அதிலும் குறிப்பாக சனி பகவானின் பெயர்ச்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கின்ற பயம் அனைவரிடமும் இருக்கத்தான் செய்கிறது சனி பகவான் ஜோதிட கிரகங்களில் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பிறவில செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை நம் கர்ம வினைகளுக்கேற்ப வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் சனி பகவான் கடினமான பாதையில நம்மை நடக்க வைப்பாருங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பார்களே அதுபோல் அசௌகரியமான சூழ்நிலைகள்ல நாம் வாழ கற்றுக் தடைகளுக்கும் இழப்புகளுக்கும் பிறகே மனிதன் மனிதனாகிறான் என்பதால் பண்பட்ட மனிதர்களை உருவாக்குபவர் சனி பகவான் ஆவார் மேலும் நம்மை போலவே மற்றவர்களையும் நினைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அனுபவ பாடமாக கற்பிப்பவர் சனி பகவான் என்றால் அது மிகையாகாதுங்க சனி பகவான் ஒரு ராசியில் சராசரியாக இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிப்பார் ஒருவரின் ராசியிலிருந்து பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பிரய சனிக்காலம் என்றும் ஜென்ம ராசியில் அதாவது ஒன்றாம் ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்ம சனி என்றும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது பாத சனி என்றும் ஏழரை ஆண்டு சனி சனிக்காலம் உள்ளதுங்க நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனி என்றும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் அஷ்டம சனி என்றும் வழங்கப்படுது மேலும் சனி பகவானின் அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமைகளில் தவறாமல் சனீஸ்வரரை தரிசித்து இயல் தீபம் ஏற்றுவது நல்லதுங்க ஊனமுற்றோருக்கு உதவலாம் நான்கு பேருக்காவது உங்களால் முடிந்தவற்றை வாங்கித் தருவதும் நல்லதுங்க இவ்வாறாக செய்வதால் நம் காரியங்கள் அனைத்தையும் வீரியமாக்கி தந்தல்வார் சனீஸ்வரர் சனியின் பார்வை நேரடியாக நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பார்கள் ஆயிரம் தான் கோயில் கோயிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாகவும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமலும் வாழ்ந்தால் எந்த தோஷத்திலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலன்களை வழங்கும் இவ்வாறாக செய்வதால் அவரின் கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்பது ஐதீகங்க சூரிய பகவானின் மைந்தன் சனி பகவான் அம்மா சாயாதேவி சாயாதேவியை நிஹூபா பிருத்வி என்ற பெயர்களையும் அழைக்கிறது புராணம் திருப்பார்கடலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நாராயணன் காட்சி கொடுக்க அவரின் நாபிக் கமலத்திலிருந்து அவதரித்தார் பிரம்மா பிறகு பிரம்மா படைப்புத் தொழிலை ஏற்றார் சத்திய இருந்தபடி தன் படைப்பு தொழிலை செய்து வந்தார் தன் பேராற்றலால் மரிசி அத்திரி புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் என்னும் ஞானவான்களை தபஸ்விகளை தோன்றச் செய்தார் பிரம்மா இவர்கள் சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் மேலும் பிரம்மா தச பிரஜாபதி என்னும் மகரிஷியை உலக நலனுக்காக சிருஷ்டித்து அருளினார் மரிசி மகரிஷி சம்பூதி என்பவளை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு காசியபு முனிவர் பிறந்தார் இந்த முனிவர் தச பிரஜாபதியின் மகள் அதிதியை மணந்தார் பிறகு காசியப முனிவர் தம்பதிக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தனர் என்கிறது புராணம் இவர்கள் காசியபு புத்திரர்கள் என்றே பெருமையுடன் அழைக்கப்பட்டார்கள் அத்தியந்த தேஜஸ் பொருந்திய இவர்கள் துவாதச ஆதித்யர்கள் என்னும் திருநாமத்துடன் போற்றப்பட்டனர் இவர்களில் மூத்தவர்தான் சூரிய பகவான் சூரிய பகவான் தேஜஸ் கொண்டவர் ஒளி மிகுந்தவர் அந்த ஒளியைக் கொண்டு உலகுக்கே வெளிச்சம் பாய்ச்சுபவர் ஸ்வர்ண ரூபம் என்று வர்ணிக்கிறது புராணம் ஆரோக்கியத்தையும் கீர்த்தியையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கக்கூடிய வல்லல் என்றே சொல்லலாங்க அதனால்தான் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்கிறது சாஸ்திரம் உத்ராயண காலத்தில் புறப்படுகிறார் தட்சிணாயணத்தின் போது ஜோதிஷ்கம் என்னும் சிகரத்தை அடைந்து அங்கே எழுந்தருளுகிறார் சூரிய பகவானுக்கும் ஸ்வச்சலா தேவிக்கும் திருமணம் நடக்க அவர்களுக்கு சிராத்தா தேவனும் யமதர்ம மகன்களாகவும் யமுனை மகளாக பிறந்தனர் இவர்களில் யமுனையும் யமனும் இரட்டை பிறவிகள் என்று சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் சூரிய பகவானின் உக்ர கிரகணங்களை தாங்கும் சக்தியானது மனைவி சுவர்ச்சலா தேவிக்கு குறைந்து கொண்டே வந்தது இதையடுத்து சுவர்ச்சலா தேவி வனத்துக்குச் சென்று கடும் தவம் புரிந்தார் ஆனால் இதையெல்லாம் சூரியனாரிடம் சொல்லக்கூட சக்தியற்ற இருந்தால் அப்போது ஒரு முடிவுக்கு வந்தாள் தன்னை போலவே பேரொளியில் கொண்ட ஒரு பெண்ணை உருவாக்கினாள் கிட்டத்தட்ட நிழல் போன்று தோன்றிய அந்த பெண் ஸ்வச்சலா தேவியைக் கண்டு வியந்தாள் மலைத்தால் என் சாயலில் நீ இருக்கிறாயல்லவா ஆகவே உனக்கு சாயா என்று பெயர் சூட்டுகிறேன் என்கின்றால் நான் வனத்தில் தவமிருந்து வரும் வரைக்கும் நீ நானாக இருப்பாயாக என்றால் ஏதேனும் ஒரு நெருக்கடி சூழல் வந்தால் உண்மையை சொல்வேன் என்றாள் சாயாதேவி அதன் பிறகு தேவி தந்தை வீட்டுக்குச் சென்றாள் அவரிடம் விஷயத்தை சொல்ல தந்தை கோபம் கொண்டார் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார் கணவனை விட்டு இப்படி பிரியலாமா உன்னுடைய இடத்தை இன்னொருத்திக்கு தரலாமா என்று பொரிந்து தள்ளினார் மனம் வெறுத்து போனால் ஸ்வச்சலாதேவி தன்னை எவரும் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்று குதிரை உருவெடுத்தாள் அங்கே சூரிய தேவனுடன் வாழத் தொடங்கினால் சாயா தேவி ஸ்வச்சலாவின் குழந்தைகளிடம் பிரியமும் அன்பும் கொண்டு வளர்த்தாள் சூரியனாருக்கும் சாயாவுக்கும் தபதி என்ற மகளும் பிறகு இரண்டு மகன்களும் பிறந்தார்கள் இந்த ஸ்ருத கர்மாதான் பின்னாளில் சனீஸ்வரன் சனேச்சரன் என்றெல்லாம் போற்றப்பட்டார் இவ்வாறாக சனி பகவானின் வரலாறே இருக்கின்றதுங்க மேலும் சனி பகவானின் பாதிப்பு வராத ராசிகளை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ